நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். தம்பி, நான் இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. நீ பொண்ணு வீட்டுக்காரனா பையன் வீட்டுக்காரனா? அட, நான் பொண்ணோட வீட்டுக்காரங்க. எது? அட, பொண்ணு வீட்டு ஹவுஸ் ஓனருங்க. ஓ, இந்த மாதிரி நகைச்சுவை உணர்வு இருந்தா நீ கண்டிப்பா தேவையில்ல. நீ வேணா போய் அங்க உட்காந்து அக்காட்ட பேசிக்கிட்டு. அப்படியா? ஆமா ஆமா. பொதுவா ஒரு கல்யாணம் நடந்தா பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருப்பாங்க. ஆக்சுவலா உண்ம
தான் இந்த பேண்டோட நான் வந்திருக்கேன். நான் தான் இந்த கச்சேரியோட ஆர்கனைசர். மை நேம் இஸ் கான்ட்ராக்டர் கண்ணாயிரம். நாங்கள் நிறைய பேர்லாம் வந்திருக்கோம், நிறைய பர்ஃபார்மர்ஸ்லாம். ஒரு 10 நகைச்சுவை பொறுக்கிங்க இருக்கானுங்க, வருவானுங்க பொறுக்கிங்க. அதாவது ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் நகைச்சுவை இருக்கோ அதை பொறுக்கி எடுத்து எடுத்து சேர்த்து இந்த மேடையில் வந்து கொட்டுவானுங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். Welcome, my dear band people. கச்சேரி கல கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா பாய், இங்க தான் ஆண்ணுமா, பரட்ட தட்டுறாம தட்டிலாம் விடு. பைத்தியம் பிடிச்ச நாய, பீச் ஸ்டேஷன்ல பீ பிரைஸ் வித்துக்கிட்டு இருந்த ஒன்னெல்லாம் கூட்டு வந்த பாத்தியா டான்சர்னு என்ன சொல்லணும்டா. தானே அது ஊடி இதுல பேன் கசகசனா இருக்கு. கும்பளைங்க போற பாட்டியாலா பேண்ட போட்டு வந்துட்டு கசகசன் இருக்குது, கிசுகிசுன்னு இருக்குது. கொஞ்சம் லுங்கிய குத்த என்ன நல்லா ஆடுவல. ஏண்டா சாவு குத்த ஆட வந்திருக்க, லுங்கிய கட்டிட்டு ஆடுறதுக்கு இது கல்யாண வீடுடா. கொஞ்சம் டேய் மாட்றா. பை பை பை, கல்யாண வீட்ல ஸ்வீட்லாம் போட்டுருக்காங்க, செம்மையா இருக்கும் நினைக்கிறேன். நினைச்சேன் பீச்ல ஸ்நாக்ஸ் வித்துக்கிட்டு இருந்த உனக்கு ஒரு நல்ல சிங்கர்னு பட்டத்தை கொடுத்து இங்க கூட்டு வந்தல, ஏன் பேச மாட்டே? பெரிய வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணு கல்யாணத்துல உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். எல்லாரும் கண்டிப்பா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பிட்டீங்களா? பேர் சொன்னாங்க மைக்கேல் ஜாக்சன் மாமா பையன் முறையா இருக்காப்ல. தம்பி பிரபுதேவா கேக்குறாரல, சொல்லுப்பா. டீ காபி காபி டீ காபி காபி டீ காபி டீ காபி 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 டீ காபியா? என்னப்பா நடக்குது சார்? அவர் ஒரு பெரிய பாடகர் சார். அவர் இந்த பாட்டுல நீங்க கந்தசாமில கூழு மாங்கா குருமணங்கா மலக்கு 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 எல்லாம் அருண சபா 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 அந்த பாட்டா நல்லா பாடுங்க தம்பி. ஆமா பாப்பா யாரு, ரொம்ப சோக்கா இருக்குது. அடிங்க என் பேட்டையாண்ட வந்து கேட்டு பாரு, சின்ன தமத்துண்டு குழந்தை கூட என் பேரை சொன்ன அப்படியே அலறும். என் உன் பேர் என்ன? பப்ளிக் டாய்லெட்டா? தம்பி வள வளன்னு பேசாம பொண்ணு மாப்பிள வர நேரம் ஆச்சு. அப்படியா, கச்சேரி ஆரம்பிங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், பாய்ஸ் பொசிஷன் போங்க, பொண்ணு மாப்பிள வர்றாங்க, சிறப்பா பண்ணி ஓகே. நூறு
யார் சார் நடுராத்திரி டாய்லெட் போற மாதிரி லைட் போறான். இந்த லைட்டை கொஞ்சம் பிடிங்க. டேய் நான் மாப்பிளடா, இருந்து போங்க சார். உங்க பொண்டாட்டிக்காக இந்த லைட்டை பிடிக்க மாட்டீங்களா? டேய் சார் லைட்டை பிடிங்க சார். டேய் போடா போடா மாப்பிள, பாத்தீங்களா உங்களுக்காக கந்து வட்டி சந்து வட்டி பொந்து வட்டி இப்படி எல்லா வட்டியும் வாங்கி உங்களுக்காக ஒரு கச்சேரியை கிராண்டா ரெடி பண்ணிருக்கேன். மாமா பர்சனாலிட்டி இதே மாதிரி கிராண்டா பண்ணிருங்க மாமா. போங்க மாப்பிள, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. இவன் பொண்ணு கூட தானே எனக்கு பர்சனாலிட்டி, இவன் எதுக்கு வெக்கப்படுறான்? சரிங்க சார், பொண்ணு மாப்பிள்ள வாழ்த்தி சந்தோஷமா என் மனசு மக்கள் மனசு குளிர்ற மாதிரி நல்ல பாட்டை எடுத்து விடுங்க. இதோ 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 மணமக்களை வாழ்த்தி 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 ராமன் ஸ்ருதி இசை கச்சேரி நிகழ்ச்சி வழங்கும் அபிமான சிங்கர்களுடன் இதோ உங்கள் அபிமான ஆண்டனி இருக்கிறார். நம்முடைய சிங்கர் ஆண்டனி, அவருக்கு ஒரு நல்ல கரவொலி கொடுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய சின்ன பொண்ணு பழகுடல் நீல குயில், அந்த குயில் இந்த குயில் காண குயில் கருப்பு குயில் காண்டாமிருக குயில் இத்தனை குயில்களுக்கும் சொந்தக்கார சின்ன பொண்ணு உங்கள் அபிமான பாடகி வந்துள்ளார். அவருக்கும் ஜோராக ஒரு கரவொலியை கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். மாப்பிளை அவர்களுடைய விருப்பத்திற்காக உங்களுக்கு முதல் அபிமான பாடலை பாட வருகிறார் ஆண்டனி. 1 2 3 4 5 6 7 8 என்னயா நடக்குதுங்க சார்? ரெடி 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 1 2 3 4 வாடி வாடி நாட்டுக்கட்ட பசமா வந்து அடிக்கிட்ட மாப்பிள்ளை மனமாற்றத்தை புரிந்து கொண்டு நம்முடைய சகோதரி சகோதரன் ஆண்டனி அவர்கள் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு பாடலை பாட ரெடியாக இருக்கார். 1 2 3 4 இதோ உங்கள் அபிமான பாடல். ஹலோ 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 என்ன மாப்பிள எச்ச துப்புறாரு அவரு? இல்ல மூஞ்சில துப்பி இருக்கணும். இரு ஒரு நிமிஷம் பாடி ஆண்டனி. சப்பு சப்பு நடந்துருவேன். 1 2 3 4 வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒண்ண மட்டும் நினைச்சிருக்க அற்புதமாக பாடிய நம்முடைய தோழர் ஆண்டனி அவர்களுக்கு கரவொலி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தன்னுடைய அபிமான குரலில் பாடுவதற்காக எங்களுடைய அணியிலிருந்து சின்ன பொண்ணு. நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே ஆடினாதான் பாடு. என்ன வேணா பண்ணு, ஆனா அந்த இது மட்டும் பண்ணாத. யூ நோ ஐ அம் தி பெஸ்ட் சிங்கர். யூ நோ பாடி தொலைடி முத பாட்ட மறந்துட்டியா? ஓகே ஹலோ மை டெஸ்டிங் 1 2 3 ஓகே ரெடி 1 2 3 4 ஜெல்லா விட்டு ஜெல்லா வந்த கதையணியும் கேளையா தூத்துக்குடி பொன்னையா, தூத்துக்குடி பொன்னையா என் கதைய கேளையா, என் கதைய கேளையா மனசரிக்கிற பொண்ணுக்கும் மனசு இருக்குது பார். அஞ்சு பொண்ண பெத்தடுத்தா கூட அண்டியா வாழ்க்கையில கொண்டியா 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 கொண்டியா. தேங்க்யூ தம்பி. சின்ன பொண்ணு சீப்பான பொண்ணு மாதிரி நடந்துக்கற, இது கல்யாண வீட்டுல பாடுற பாட்டாடி? ஏ ரெண்டு போண்டாண்டா சொல்ல, லூசா போண்டாண்டா சொல்லியா, காண்டா இருக்க விருப்பத்தாத. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக ஒரு அற்புதமான பாடலை பாடுவதற்காக நம்முடைய குடும்பி வைத்த சிங்கர் தென்னிதியாவின் தலை சிறந்த குரலுக்கு சொந்தக்காரர். நல்லா பாடுறான். என்ன பூ? செம்பருத்தி பூ. அப்புறம் ரோஜா பாட்டு போட்டு வந்த யாரு?
நீங்க தானே அந்த டோரா, என்ன ஆம்பளை மீசெல்லாம் வச்சு பெருசா வளர்ந்துட்டீங்க? ஏய் நான் குணால். குணாலா? நான் மூணு நாள் ஆபரேஷன் பண்ணி பொண்ணா மாறின மாதிரி இருக்க, நீ குணாலா போலாம். காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே. யார் இவன்? உன்னை பார்த்து இவ்வளவு ஃபீல் பண்றான். இவரு இவரு என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? சார் நீங்க அந்த பக்கம் போங்க சார், நீங்க இந்த பக்கம் வாங்க சார், இந்த பக்கம் வாங்க சார். இப்போ ஓகேவா சார்? சார் தள்ளுங்க, நல்லா தள்ளுங்க, ஓட்டி நில்லுங்க. இப்போ சார் இந்த மாலை கொடுங்க சார், நீங்க போடுங்க. தேங்க் யூ சார். ஏதோ ஒண்ணு குறையுது. டேய் இந்த கோட் ஒண்ணு கழட்டி கொடுங்க சார். சூப்பர் சார், வேற லெவல் சார். நீங்க டேய் போடா போடா அப்படி. டேய் இங்க வா, நீ கேமராவை திருப்பி பிடிக்கும் போதே நினைச்சேன் உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏண்டா வந்தது போதே பாத்துட்டு இருக்கேன், அந்த என்ன லைட்டா பிடிக்க சொல்லும் போதே நினைச்சா உனக்கு ஒன்னு வரும் ஒன்றும் தெரியாது. நன்றி நன்றி நன்றி. மாப்பிள்ளை மாப்பிள்ளை மன மகிழ்ச்சி அடைவதற்கா சார்? நான் மாப்பிள்ளைக்கு டெடிகேட் பண்ணி ஒரு பாட்டு பாடணும் சார். மாப்பிள்ளை டெடிகேட் பண்ணுமா? என்ன காது கொடுங்களேன். மாப்பிளைக்கு டெடிகேட் பண்ணுவதற்காக இதோ வேட்டு கிரகத்து வெட்டுக்கிளி போல் இருக்கும் நம்முடைய அன்பு நண்பர். 1 2 3 4 பத்து ரேட்ட பேசிடா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானிடா. ஆசி புங்க பாருடா, அது இருக்குது எம்சி பேரிடா. நித்யா நித்யா, ஏண்டா ஓனர் நானா நீயா? இல்ல அவனா. யாரு? நான் எங்கடா? யோ ஒருத்தன் பாட்டு டெடிகேட் பண்ண சொன்னாங்க, யாரு அவன்? மோகினி வரியாமா புல வரியா, வரியா மச்சானே வரியா, ஒட்டிக்கிட்டு போக தாசிங்கர் நானும் வந்தேன். வரியா பா புல வரியா, ஹே வரியே அம்மா பண்ணாரே வரியா. தேங்க்யூ 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 சோ மச். யோ யா மாப்பிள்ள, எல்லாரும் திட்டிட்டு இருந்த இது மட்டும் கல்யாண வீட்டில் படுற பாட்டாயா? அந்த அம்மா கூட போய் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க, அந்த அம்மா பென்ஷன் வாங்குற வயசாகுது, அது ஆடுதுனா நீ கூட சேர்ந்து ஆடுவியா? தம்பி முன்னாரமா அந்த பழக்குரல் மன்னனை பாக்கணும்னு என் நெஞ்செல்லாம் பதறுது. தண்ணி தண்ணி குடுங்கப்பா, தண்ணி குடுப்பா சார். அவங்க இருமும் போது சுக்கு காஃபி தான் குடிப்பாங்க. யார நீ? என்னோட எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க. அதான் சொன்னல சார், அவன் கூட சுத்திட்டு இருந்தான். நன்றி 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 நன்றி. உங்கள் 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 அபிமான மாப்பிள்ளையை மூடு கேட்டவாறு ஒரு நல்ல பாடல் பாடி முடித்தா விட்டு நினைக்கிறேன். அடுத்ததாக யாரை இறக்க போறோம்னா, அங்க பாருங்க வந்ததுலேருந்து எதுவுமே செய்யாம உட்காந்துருக்காரு, அவர் தான் இறக்க போறோம். அவர் தான் பழகுடல் மன்னன் பார்த்த சாரதி. அவருக்கு ஒரு நல்ல கரவொலி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்ற இடத்திலெல்லாம் செருப்படி வாங்கி திரும்பிய பழகுடல் மன்னன் பார்த்த சாரதி உங்களுக்காக. இந்த 5500 வாய்ஸ் பேசி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ஒரே ஆள் நம்ம தான். 5500? ஆமா சார், 5500 வாய்ஸ் பேசியிருக்காரு. தம்பி மொத்த பேமெண்ட் 5500 தான். சார் என்ன வாய்ஸ் வேணும் சொல்லுங்க சார், பட்டு பட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு. இப்படிங்கிறக்குள்ள இப்படின்னு ரெடி, திருவள்ளுவர் வாய்ஸ் பேசுங்க. கரண் வாய்ஸ் பேசுங்க. வேற வாய்ஸ் எனக்கு கேளுங்க, வேற வாய்ஸ் எடுக்கிறேன். அப்பாஸ் வாய்ஸ் பேசுங்க. உங்க வீட்டுல கக்கூஸ் இருக்கா? அதுல உப்பு இருக்கா? அந்த கக்கூஸ் இருக்கு, வேணா டேஸ்ட் பண்ணி பாத்துக்கிறியா? போயிட்டு மாப்பிள்ளையோட சஜஷன்ல கேக்குறேன். சரி வணக்கம், ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ தேங்க்யூ. சரி என்ன வாய்ஸ் வேணும்னு சொல்லுங்க சார், பட்டு நேரத்தில். உங்களுக்கு உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச கூல் சுரேஷ் வாய்ஸ் தெரியுமா? யார் சார் அவரு? இன்னும் யாருன்னு கேட்டேன். பாத்தியா ப்ரோ, கூல் சுரேஷ் யாருன்னு தெரியுமா ப்ரோ? அவர் போகாத இடமும் இல்ல, போகாத சந்து இல்ல, போகாத பொந்து இல்ல. பிறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே, நீ ஊருக்குள்ளே உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீ மண்ணுக்குள்ளே.
அடுத்ததாக அற்புதமான பாடலை பாடுவதற்காக நம்முடைய அணியிலிருந்து லேடி சிங்கர் பாடுவார். எனக்கு சிங்கிளா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிடிக்காது. அப்படியா? ரெண்டு பேர் சேர்ந்து. மக்கள் சந்தோஷப்படுற மாதிரி, குறிப்பா என் நெஞ்சும் மாப்பிள்ளை நெஞ்சும் குளிர்ற மாதிரி நல்ல பாட்டு எடுத்து விடுங்க சார். அவங்க மாப்பிள்ளை நெஞ்சும் மாமனார் நெஞ்சும் குளிர மாதிரி பாடுவதற்காக ஆண்டனி அவர்கள் இதோ உங்கள் முன்னால். என்று அந்த பொய்யினில் உயிர் வாழ்வேன். பூக்களின் உன்னால் சத்தம், அடி மௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம்? இன்னிசை பாடி வரும் நிலம் காற்று கூறுவோம் இல்லை, காற்றலே இல்லை என்றால் காதல் ஏன் காதல், அது கண்ணீரில் போச்சு, அது போச்சு கண்ணீரில். உள்ளத்தான கையில் ராத்திரி தூக்கம் இல்லை, கண்ணீர் உறங்குதடி உறவுக்கு கை கொடு. தினசரி என்னை தாளாட்ட வருவாளோ? வரமாட்டா. வாழ்க்கையில மிமிக்ரி பண்றவன், டான்ஸ் பண்றவன், இந்த மாதிரி பாட்டு பாடுறவெல்லாம் மாறி மாறி விளையாடிட்டான். இப்போ இவங்களுக்காக நீ ஒரு பாட்டு பாடுமா? கொத்து விளக்கு, கொத்து விளக்கு, சத்தியமான குடும்ப கொத்து விளக்கு, அச்சும் விளக்கு, மெட்கம் விளக்கு, ஆசை தீர அப்பணமாய் என்ன நுறக்கு, வாராஜா தின் ரோஜா சூடாம கிடக்கு, யோகாம கையாலே லேசாக முடக்கு. உனக்காண்டி கருவிலே உன்னையே ஒரு முறை தலைகுனி, நீ வென்ற சிங்க முகத்தை பார்ப்பதற்கு மட்டும்
தில்லுமுல்ல எப்படி இருந்தது? சூப்பரா இருந்து வேற லெவல். சிரிச்சு சிரிச்சு ஆக்சுவலா வைரலா வலிச்சிருச்சு. நான் மறுபடியும் ரீலோட் பண்ணணும் நினைக்கிறேன் சாப்பாடு. அந்த அளவுக்கு சூப்பரா எக்ஸ்ட்ரீமா எல்லாருமே அட்டகாசமா பண்ணாங்க. சூப்பர், ரொம்ப லவ்லியா இருந்தது. ஆனா சிங்க பெண்ணுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு இன்னைக்கு தான் நாங்க பார்த்தோம். ஆனா இந்த கான்செப்டுக்கு பெரிய பிகில் கொடுக்கலாம். சூப்பர், தேங்க்யூ. என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம எத்தனை தில்லுமுள்ள பார்த்துருந்தாலும் சரி, ரிசப்ஷனில் இந்த மாதிரி தில்லுமுல்லா என்னால் தாங்க முடியலடா. இன்னும் எத்தனை தில்லுமுள்ளு இருக்கோ பார்த்தே ஆகணும். நீங்களும் பார்த்துருங்க, நானும் பார்த்துறேன். ஓகே.